டிடிஎஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீதிமன்றங்களின் காலி பணியிடங்கள் பணி சுமையால் அவதிப்படும் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீதிமன்றங்கள், அதாவது இந்த மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம் ரிக்குயர்மெண்ட் வந்து இந்த இயருக்கான ரிக்குயர்மெண்ட் இன்னும் வரலை. ஸோ அது வந்துட்டு 2020 ரிக்குயர்மெண்ட் வர்றதுக்கான ஒரு பேப்பர் கட்டிங் செய்தி தான் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணிச்சுமையால் வந்து ஊழியர்கள் வந்து அவதிப்படுறதாகவும், ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கவும், அவங்களுக்கு வந்து தேவையான வேலைகளை வந்து ஒரு 5 பேர் இருக்க இடத்துல ஒருத்தவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது இல்லையா. அப்படி கம்மியாக இருக்கிறதால வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆட்கள் வந்து அந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழமை நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையால் நீதித்துறையின் அன்றாட நிர்வாக பணிகளில் பெரும் கணக்கம் ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் நீதித்துறை நிர்வாக பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களின் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட உரிமையியல் கூடுதல் உதவி அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் சிறப்பு நீதிமன்றங்களில் உதவியாளர்கள், அலுவலக உதவியாளர்கள், தட்டச்சர், சுருக்கழுத்தர் உள்ளிட்ட காலி பணியிடங்களில் ஓராண்டாக நிரப்பப்படாமல் உள்ளன. கீழமை நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காலி பணியிடங்களால் அன்றாட பணிகளில் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக வழக்குகளில் சாட்சிகளின் வாக்குமூல பதிவு, இடைக்கால உத்தரவுகள் மற்றும் தீர்ப்புகள் தயார் செய்வதில் தாமதம் ஏற்படும் உள்ளிட்ட நிர்வாக பணிகளில் கணக்கம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விபத்து வழக்குகள் கூட தாமதமாகுது. இதனால் ஆட்கள் எடுத்து போகாதால் அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை செய்கிறது கூட 2-3 நாள் இந்த மாதிரி தாமதமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சுருக்கெழுத்தர், தட்டச்சர், உதவியாளர், பெஞ்ச் கிளர்க் ஆகியோர் நீதித்துறையில் நிர்வாக பணிகளில் முக்கிய அங்கம் வகிப்பவர்கள். அதாவது இப்போ இந்த ஹைகோர்ட்டு, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நீதிமன்றங்களில் இருக்கிற இந்த இதில் என்ன அப்படின்னா, நிர்வாக பணிகளுக்கு வந்துட்டு முக்கிய அங்கம் வகிப்பவர்கள் இவங்கெல்லாம். சென்னை மாவட்டத்தில் சிறு வழக்குகளான நீதிமன்றங்களில் மேலே குறிப்பிட்ட பல்வேறு பதவிகளில் வந்து 69 பணியிடங்கள் ஓராண்டாக நிரப்பப்படாமல் உள்ளன. சென்னையில் மட்டுமே வந்துட்டு 69 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தீர்ப்புகளை வந்து அவங்களால வழங்க முடியல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பணிச்சுமையும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சம்மன் அனுப்புதல் மற்றும் தீர்ப்புகள் தயார் செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் வழக்கறிஞர்கள், வழக்காடிகள் பாதிக்கப்படுகின்றன. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கு நிறுவை அதிகரிக்கும். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் VS சுரேஷ் கூறியதாவது என்னென்னா, மாநிலம் முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் சுருக்கெழுத்தர், தட்டச்சர் உட்பட பல்வேறு பதவிகளில் தற்போது வரை 4,490 பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளன. சென்னை மாவட்டத்தில் மட்டும் 524 பணியிடங்கள் காலியாக உள்ளனன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் TNPSC என்னும் அரசு பணி தேர்வாணையம் வாயிலாக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் சிலர் வந்து பணியை கைவிட்டு சென்று விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 5 பேர் செய்ய வேண்டிய பணியை வந்து ஒருவர் செய்யக்கூடிய அளவில் பணி சுமை ஏற்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் வழக்குகளின் நிலுவை அதிகரிக்கும். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ TNPSCலேருந்து அதில் ஆள் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஜாப்க்கு அவங்களுமே வந்துட்டு பணியை விட்டுட்டு சென்றுட்டாங்க, அதாவது ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயும் வந்து பணிச்சுமைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீதிமன்றங்களில் இருக்க காலி பணியிடங்களை வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இயருக்கான மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும். ஸோ இப்போ தான் இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்ப்பாங்க. இப்போ நீதிமன்றத்தில் வந்து இவங்க இப்போ தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து அரசு வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன முடிவெடுக்கணுமோ அதை முடிவெடுத்து எவ்வளோ நாளுக்குள்ளே வந்துட்டு அவங்க வேகன்சியை சொல்லுவாங்களோ, அதாவது இப்போ வந்து மே மந்த் நடக்குதா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதுக்குள்ளே வந்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு 2023க்கான நோட்டிஃபிகேஷன் நிச்சயமாக ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் நிச்சயமாக வெளியிடுவாங்க அப்படிங்கிறது தான் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக சீக்கிரமாக வேகன்சியை வந்து அவங்க போட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ண முடியும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதோட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் இல்லை இதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் இதை பற்றின வீடியோ அப்டேட் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.